ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ருக்வேதம் ஆசுலாயன சூத்திரம் பட்சமாலய தர்ப்பணம், குரோதி வருஷம் நவமதின மகாலய தர்ப்பணம், அபிவாத நவமி 26/9/2024 வியாழக்கிழமை, புரட்டாசி 10 அன்று சார்த்த திதி, நவமி திதி மாலை 5:27 வரை நவமி, அதன் பிறகு தசமி திதி. வரியான் மற்றும் பரீக யோகம், கரஜை மற்றும் மனிதகரணம், மறுநாள் அதிகாலை 4:37 வரை புனர்வசு, அதன் பிறகு பூச நட்சத்திரம். இதுக்கு கூர்ச்சை வந்து அமாவாசைக்கு 2 கூர்ச்சை வச்சு பண்ணிட்டவா, மாலைய பட்சத்துக்கு காரண்ய பிதற்காக 1 கூர்ச்சை வைக்கணும், 3 கூர்ச்சை வைக்கணும். அமாவாசைக்கு 1 கூர்ச்சம் வச்சு பண்ணிக்கிறவா, இந்த மாலைய பட்சத்துக்கு 2 கூர்ச்சை வச்சுக்கணும், 1 கூர்ச்சம் காரண்ய பிதர்கள், 1 கூர்ச்சம் வர்க்கத்தை பிதர்கள். 3 கூர்ச்சை வச்சுருக்கிறவாளுக்கு 1 கூர்ச்சத்தில் பித்திர வர்க்கங்கள், 1 கூர்ச்சத்தில் அம்மாவாசை வர்க்கங்கள், மாதாமக வர்க்கங்கள், 1 கூர்ச்சத்தில் காரண்ய பிதிரி வர்க்கம். இதை மூணையும் தனித்தனியாக ஆவாடம் பண்ணி, மூணையும் தனித்தனியாக ஆசனம் போட்டு, மூணுக்கும் தர்ப்பணம் பண்ணி, இந்த காரண்ய பிதிரிகள் யார் யார் என்னங்கிறத கீழே பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து அப்பா திதியில் பண்ணலாம், இல்லைன்னா 16 நாளும் பண்ணலாம், 1 நாளைக்கு திதியில் பண்ணலாம், இல்லது மகாபரணி மத்தியாஷ்டமி இதை மாதிரி புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் பண்ணலாம். 1 நாளைக்கு பண்ணது பேர் எல்லாம் சகன் மாலைய ஸ்டார்த்தம் இரண்டே ரூபாயான திகரிஷ இரண்டியமாக பண்ணித்தான் அங்கமாக தர்ப்பணம் பண்ணுறது. வெறும் தர்ப்பணம் பண்ணினா மாலையபட்ச புண்ணியக்காலே தில தர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டா போர்மானது. தர்ப்பணத்தை முடிச்சுட்டு அப்புறம் பிரம்மியக்கியம் பூஜைகள் இதெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம தர்ப்பண சங்கல்பத்தை பற்றி சொல்ல போகிறோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ருக்வேதம் ஆசுலாயன சூத்திரம் பட்சமாலய தர்ப்பணம், ஆஜமனம் பண்ணிங்கோ. உச்சிதா இரமஹா, அனந்தா இரமஹா, கோவிந்தா இரமஹா, கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. ஆஜமனம் பண்ணிட்டு வாயை தொடச்சுட்டு இந்த கையில தர்ப வச்சிருக்கையில 3 பேர் தர்ப்பையை போட்டுக்கணும். வலது கை மோதிரல போட்டுக்கணும். ஓம் சோமித்யா மித்ரம் தேவம் மித்ரதயன்னோஸ்து அனுராதா அனுவிஷா வர்தயந்தா சதஞ்சீவேம சரதசவீராஹ தீர்காயுஷ்மஸ்து. இந்த பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிரல போட்டுங்கோ. 2 தர்ப்பு எடுத்து பின்னாடி ஆசனமா போட்டுங்கோ. கையை ஜலத்தொட்டு கையை தொடச்சுக்கணும். திரும்பி பவித்திரத்தோடு சேர்த்து 2 கட்டப்பல் எடுத்து இடிக்கணும். இடிக்கின்றப்புறம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தாம்பாளத்தில் நீங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு எல்லாம் இந்த மாதிரி செட்டாக தாம்பாளம் கிழக்கு நுனியாக 3-2 தர்ப்புகள் அப்புறம் அதில் கூர்ச்சம் இதெல்லாம் வச்சுட்டு எள் எடுத்துட்டு தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எள் கருத்து எள் அன்னைக்கு ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமை இதேமாதிரி ஜென்ம நட்சத்திரம் 2 சந்தியா வேலைகள் சப்தமி அஷ்டமி சுக்லபக்ஷ திரியோதசி இதே மாதிரி விசேஷமான தினங்களில் இதோட அச்சு சேர்த்துட்டு தர்ப்பணம் பண்ணணும் இருக்கு. அதே மாதிரி பண்ணுங்க. தர்ப்பணம் சொல்றேன் போ, படத்துல காட்டின மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன நவதனம் ஜாயேத் சர்வவிக்னோப சாந்தயே. பிராணாயாமம் ஓம்பூ ஓம்பூஹா ஓம் ஸ்வஹா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபா ஓம் சத்யம் ஓம் தஸ்யூரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமிஹி தியோயோன பிரச்சோதயாத். ஓமா போஜ்ஜோதிரசா அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோம். நமோ பாக்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரா பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோ விப விஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்ய அபியந்தர சுசிஹி மானசம் வாஜிகம் பாபம் கர்மணா சமுகார்ச்சிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்சய ஸ்ரீராம ராமராம திதிர்விஷ்ணு ததாவார நட்சத்திரம் விஷ்ணுரேவஸ்ய யோகஸ்ய
கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது ஸ்ரீ கோவிந்த 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 அத்யஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ய ஹரதமானஸ்ய அத்ய பிரம்மணா திதீய வராத் ஸ்வேதவராஹ கல்பே வைவசுத மன்மந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே வரதக்கண்டே மே ரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே யவகாரிகே ப்ரோபாதி ஷஷ்டி சம்வத்ஸராணாம் மத்யே க்ரோதிநாம சம்வத்ஸரே தட்சிணாயனே வருஷரதௌ கன்யாமாசே கிருஷ்ணபக்ஷே நவம்யாம் புண்ணியதிதௌ குருவாசர யுக்தாயாம் புனரசூ நட்சத்திர யுக்தாயாம் வரியான் ததுபரி பரீக யோக கரச்சகரண யவங்குண சகல சேஷேன சிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் நவம்யாம் புண்ணியதிதௌ ராஜினா வீதி. இடம் போட்டுங்க. அவாவா கோத்திரத்தை சொல்லிங்க. கோத்ராணாம் அப்பா பேரு தாத்தா சர்மா, இந்த கோல் தாத்தா சர்மா. சர்மாணாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகாணாம். தாயார் இல்லாதவா மட்டும் இப்படி சொல்லிங்க. கோத்திரத்தை சொல்லிட்டு அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி மூணு பேரும் சொல்லிட்டு தானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் மாத்ரு பிதாமிஹி பிரபிதாமகீனாம். அப்புறம் தாயார் உள்ளவா மட்டும் சொல்லிங்க. கோத்திர சொல்லிங்க. மூணு பேர் பாட்டி கொள்ளு பாட்டி அந்த மூணாவது பாட்டி வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதாமகி பிதுக் பிதாமகி பிது பிரபிதாமகினாம். அடுத்து மாமாத்து கோத்திரம் சொல்லிங்க. கோத்ராணாம் அம்மா கப்பா மாமா தாத்தா, அந்த தாத்தா அவருக்கு தாத்தா அவரு தாத்தா மூணு பேர் சொல்லிங்க. சர்மாணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் மூணு பாட்டி பேர் சொல்லிங்க. சபத்னீக மூணு பாட்டி பேர் சொன்னா வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகாணாம். உபயவம்ச பித்ருணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தசர்மணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருண்ய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் கன்யாகதே சவிதரி ஆஷாட்யாதி பஞ்சம அபரபக்ஷ புண்ணியகாலே மகாலயபக்ஷ புண்ணியகாலே பட்சீய மகாலயஸ்தார்த்தம் தெலதர்ப்பண ரூபேண அத்தியகரிஷ்யே. மூணு குறிச்சத்தை வச்சுட்டு முதல்ல மேல இருக்கிற குறிச்சம் ஆவணம், அடுத்து ரெண்டாவது குறிச்சம் ஆவணம், அடுத்து மூணாவது குறிச்சம் ஆவணம். மந்திரம் சொல்றோம், அது ஆவணம் பண்ணிங்க. உசந்தஸ்துவா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னுஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மின் கூர்ஜே வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதிருபிதாமஹ பிரபிதாமகாணாம் பிதாமகி. அம்மா இருக்கிறவள்லாம் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகினாம் அவாகயாமி அப்படின்னு எல்லா அச்சு அதில் போடுங்க. அம்மா இல்லாதவள்லாம் கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதிருபிதாமக பிரபிதாமகாணாம் மாதிருபிதாமகி பிரபிதாமகிச்ச அவாகயாமி அப்படின்னு மேல இருக்கிற குறிச்சத்துல போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஆசனம் ஆயன் துணஹ
பிதர சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிர் தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்த்வஸ்மான். அஸ்மின் குருச்சே பிதிருபிதாமக பிரபிதாமகானாம் மாதிருபிதாமிகி பிரபிதாமகீனாம் பிதாமிகி பிதுப்பிதாமிகி பிதுப்பிரபிதாமகீனாம் இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். இந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணோம், அதுக்கு எல்லாற்றையும் எடுத்துங்க. உசந்தஸ்துவா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னுஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாமாத்து கோத்திர சொல்லி மூணு பேர் சொன்னது இல்லையா, சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் அவாகயாமி அப்படின்னு மேல இருக்கிற குறிச்சத்துல போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஆசனம் ஆயன் துணஹ பிதர சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிர் தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்த்வஸ்மான். அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாமாத்து கோத்திர சொல்லி மூணு பேர் சொன்னது இல்லையா, சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். ரெண்டு குறிச்ச வச்சுட்டு வாழ்க்கு இது. அடுத்தது மூணாவது குறிச்சத்துல காரண்ய பிதிர் ஆவணம் பண்ணோம். உசந்தஸ்துவா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னுஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மின் கூர்ஜே தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருண்ய பிதிரேனு ஆவாகயாமி அப்படின்னு இல்லாட்டதையும் மறிச்சாப்புல காருண்ய பிதிரேனு ஆவாகயாமி மூணாவது கூச்சத்தில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் காருண்ய பிதிருக்கு ஆசனம் பண்ணணும். ஆயன் துணஹம் பிதர சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிர் தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்த்வஸ்மான். அஸ்மின் கூர்ச்சே தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணான் வசு வசு சுரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிருணாம் சர்வேஷாம் காருண்ய பிதிருணாம் இதமாசனம் சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். மூணு குறிச்சம் ஆடாம இடுப்புற ஒரு உத்தரணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மந்திரம் சொன்னப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு தடவை இருக்கு சொல்லுவா, மூணு மூணு தடவை தர்ப்பணம், அதேமாரி மாதா மார்க்கு மூணு மூணு தர்ப்பணம், அப்புறம் காருண்ய பிதர்களுக்கு தெரிஞ்சவா இருந்தா அந்த பேரு என்ன உறவு அப்படின்னு சொல்றதெல்லாம் முன்னாடி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து பேர் உறவுலாம் தெரிஞ்சு வச்சு எழுதி வச்சுங்கோ, அதை பார்த்து சொல்லுங்கோ. அப்படி சொல்ல தெரியலன்னா அந்த மூணாவது பேர் கடைசியில் சொல்றோம். தத்தத் கோத்ரான் தத்த சர்மனா வசு வஸ்வரூபான் பிதிருவிய மாதுலாதி இருக்க தேவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரின்னு சொல்லான மஸ்தபியாமின்னு மூணு தடவை சொல்லுவோம். அதை பார்த்து பண்ணிக்கோ. அடுத்து இப்போ கோத்திரம் சொன்னோம், கோத்ரான் உங்கள் கோத்திரம் சொல்லிங்கோ, அப்பா பேரை சொல்லிங்கோ. கோத்ரான் சர்மனஹா வசுரூபான் பிதிரேனு ஸ்தானமஸ்தர்பயாமி. அடுத்தது உங்கள் அப்பா பேரை ரெண்டாவது தரம், கோத்ரான் உங்கள் கோத்திரம் சொல்லிங்கோ, அப்பா பேரை சொல்லிங்கோ. கோத்ரான் சர்மனஹா
அசுரூபான் பித்ருனு ஸ்தானம் அஸ்தர்பயாமி கோத்ரான் உங்க கோத்திர சொல்லிங்கோ அப்பா பேர சொல்லிங்கோ கோத்ரான் சர்மணஹா அசுரூபான் பித்ருனு ஸ்தானம் அஸ்தர்பயாமி கோத்ரான் தாத்தா பேர் சொல்லிங்கோ சர்மணஹா ருத்ர ரூபான் பிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி தானமஹா கோத்திர சொல்லிங்கோ தாத்தா பேர் சொல்லிங்கோ கோத்ரான் தாத்தா பேர் சர்மணஹா ருத்ர ரூபான் பிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி கோத்ரான் கோத்திர சொல்லிங்கோ தாத்தா பேர் சொல்லிங்கோ சர்மணஹா ருத்ர ரூபான் அஸ்மதே பிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்தது கோத்ரான் சர்மணஹா மூணாவது தாத்தா பேர் ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் அஸ்மதே பிரபிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்தது தாயார் உள்ளவாள்லாம் சொல்லுங்கோ. மூணு கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிங்கோ. வசுரூபாக பிதாமகி ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிங்கோ. வசுரூபாக பிதாமகி ஸ்தானதர்பயாமி. கோத்ராஹ வசுரூபாக பிதாமகி ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்து இன்னொரு பாட்டி கோத்ராஹ ருத்ர ரூபாக பிது பிதாமகி ஸ்தானதர்பயாமி. கோத்ராஹ ருத்ர ரூபாக பிது பிதாமகி ஸ்தானதர்பயாமி. கோத்ராஹ ருத்ர ரூபாக பிது பிதாமகி ஸ்தானதர்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராஹ ஆதித்ய ரூபாக பிது பிரபிதாமகி ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிங்கோ. ஆதித்ய ரூபாக பிது பிரபிதாமகி ஸ்தானதர்பயாமி. கோத்ராஹ ஆதித்ய ரூபாக பிது பிரபிதாமகி ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்தது தாயார் இல்லாதவரெல்லாம் சொல்லிங்கோ. கோத்திர சொல்லிங்கோ. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிங்கோ. வசுரூபாக மாத்ரு ஸ்தானதர்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிங்கோ. வசுரூபாக மாத்ரு ஸ்தானதர்பயாமி. கோத்ராஹ உங்க கோத்திரம் அம்மா பேர் வசுரூபாக மாத்ரு ஸ்தானதர்பயாமி. அது உங்க கோத்திரம் பாட்டி பேரு ருத்ர ரூபாக. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிங்கோ. ருத்ர ரூபாக பிதாமகி ஸ்தானதர்பயாமி. கோத்திர சொல்லிங்கோ. பாட்டி பேர் சொல்லிங்கோ. ருத்ர ரூபாக பிதாமகி ஸ்தானதர்பயாமி. கோத்ராஹ ருத்ர ரூபாக பிதாமகி ஸ்தானதர்பயாமி. உங்க கோத்திரம் சொல்லிங்கோ. அடுத்து இன்னொரு பாட்டி பேர் கோத்ராஹ ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ராஹ அந்த மூணாவது பாட்டி ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி ஸ்தானதர்பயாமி. உங்க கோத்திரம் சொல்லிங்கோ. ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்தது மாமாவது கோத்திரம். உங்க மாமாவது கோத்திரம் சொல்லிங்கோ. அம்மாவுக்கு அப்பா பேர் சொல்லிங்கோ. கோத்ரான் சர்மணஹா வசுரூபான் மாதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் மாமாவது கோத்திரம். சர்மணஹா அம்மாவுக்கு அப்பா வசுரூபான் மாதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் மாமாவது கோத்திரம் சொல்லிங்கோ. வசுரூபான் மாதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்து மாமா தாத்தா. மாமாவது கோத்திரம் சொல்லிங்கோ. அம்மாவுக்கு அப்பா தாத்தா சொல்லிங்கோ. வசுரு ருத்ர ரூபான் மாது பிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் மாமா தாத்தா பேர் சொல்லிங்கோ. சர்மணஹா ருத்ர ரூபான் மாது பிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ருத்ர ரூபான் மாது பிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்து மாமாவது கோத்திரம் மூணாவது தாத்தா. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் ஸ்தானம் அஸ்தர்பயாமி. அடுத்தது அம்மாக்கு அம்மா பாட்டி. கோத்ராஹ
பேர் சொல்லிக்கோ. வசுரூபாக மாதாமகி சுதானதர்பியாமி கோத்ராக வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்பியாமி கோத்ராக வசுரூபாக மாதாமகி சுதானதர்பியாமி. அடுத்தது அம்மா வழி ஒன்று ரெண்டாவது பாட்டு கோத்ராக ருத்தர் ரூபாக மாது பிதாமகி சுதானதர்பியாமி கோத்ராக ருத்தர் ரூபாக மாது பிதாமகி சுதானதர்பியாமி கோத்ராக ருத்தர் ரூபாக மாது பிதாமகி சுதானதர்பியாமி கோத்ராக. அடுத்து மூணாவது பாட்டு ஆதித்ய ரூபாக மாது பிரபிதாமகி சுதானமஸ்தர்பியாமி கோத்ராக ஆதித்ய ரூபாக மாது பிரபிதாமகி சுதானதர்பியாமி கோத்ராக ஆதித்ய ரூபாக மாது பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி. அடுத்தது இந்த காருண்ய பிதர்களுக்கு மூணாவது கூத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதுல பண்ணணும். அது பேர் தெரிஞ்சா அவ என்ன பேரு என்ன கூத்துறோம் சொல்லி சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா அதுக்கெல்லாம் பண்ற வழக்கம் உண்டு. அதெல்லாம் சில பேருக்கு பேர் தெரியலன்னா இந்த சொல்லணும், தத்தத்து தத்தத் கோத்ரான் தத்த சர்மனா ஒசு ஒசு சுரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிருன் சுதானமஸ்தர்பயாமி தத்தத் கோத்ரான் தத்த சர்மனஹா ஒசு ஒசு சுரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரேன் சுதானமஸ்தர்பயாமி தத்தத் கோத்ரான் தத்த சர்மனஹா வசு வசு சுரூபான் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதிரேன் சுதானமஸ்தர்பயாமி. மூணு தினம் ஆயிடுத்துன்னா இந்த எல்லை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஊர்ஜம் மகந்தி மூணு குறிச்சல் சேர்த்து விட்டுருங்க. ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் ருதம் பயா கீழாளம் பரிசுதம் சுதாஸ்த தற்பேதுமே சகார்ணிக வர்க்கத்வய பிதிருன்னு திருப்பேத 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 திருப்பேதா அப்படியே பூண்ட வளம் போட்டு அந்த தாம்பாளத்தை ஒரு பிரதர்ஷனம் வந்திருக்கோம். யானி காணிச்ச பாபாணி ஜென்மான்ற கிருதானிச்ச தானி தானி இனசந்தி பிரதக்ஷிண பதே பதே தேவதாபிய பிதிர்பிய மகாயோகிபிய தேவச நமசுதாயை சுவாஹாயை நித்தியமேவ நமோ நமஹா. மூணு இடம் போட்டு எல்லெடுத்து அந்த மூணு கூர்ச்சி திரும்ப போட்டுக்கோ. சகாருண்ணிக வர்க்கத்வய பிதிருப்யோ நமஹா மூணுலையும் போட்டுட்டு மூணுல வளம் போட்டுட்டு அப்படியே பாவனையா நமஸ்கரிச்சுக்கோ. நமஸ்கரிச்சுட்டு திரும்பி இடம் போட்டுட்டு எல்லாம் எடுத்துட்டு இன்ன மாதிரி ஆவாகனம் பண்ண மாதிரி யதாஸ்தானம் பண்ணணும். யதாஸ்தானம் பண்றதுக்கு உசந்தஸ்துவா நிதீமஹி உசந்தஹ சமீதீமஹி உசன்னுஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மாத் கூர்ச்சாத் மேல இருக்கிறதுல பித்ரு பிதாம பிரபிதாமஹான் இங்க ரெண்டாவது குறிச்சல் சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமஹான் இங்க சர்வேஷாம் காருண்ய பித்ருனாஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. மூணுலையும் போட்டுட்டு அந்த கூர்ச்சத்தை மூணையும் அவுத்துண்டு ரெண்டு வச்சிருக்கிறா ரெண்டு மூணு வச்சிருக்கிறா மூணு அவுத்துண்டு கையில வச்சுட்டு ஏஷான் நமாதா நபிதா நபிராதா நஜாந்தி பாதவாக தே சர்வே திருப்தி மாயாந்தோ மயோதிஷ்டை குசோதிலை திருப்பேத திருப்பேத திருப்பேதா. பூண்ணில் சரியா போட்டுங்கோ. பவித்திரத்து கால வச்சுங்கோ. ஆச்சமன் பண்ணுங்கோ. திரும்பி நெத்திட்டு இருந்து பிரம்மைக்கம் பண்ணுங்கோ. பிரம்மைக்கம் பண்ண அப்புறம் கயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாத்மனாபா ஜெகதேசுபாபாத் கரோம் யஸ்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா கிருதமிதம் மம சகார்ணிக வர்க்கத்வய பிதரின் உத்திஷ்ய சகரன் மாலய பட்சீயமாலய சார்த்த பிரதிநிதி திலதர்ப்பணாக்கியம் கர்மா ஓம் தஸ்ஸத் பிரம்மார்ப்பணமஸ்து. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாசனா யஜ்ஜிதந்து மயா தேவா பரிபூர்ணம் ததஸ்சுதே பிராயச்சித்தானி அசேஷாணி தபக்கர்ம ஆத்மகாணிவை யானி தேஷாம்
அசேஷானாம் ஸ்ரீகிருஷ்ணான் ஸ்மரணம் வரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த சகன்மாலைய சார்தம் முடிஞ்சது. சகன்மாலையெல்லாம் ஒரு நாளைக்கு பண்ணுறது தர்ப்பணம், இது பட்சிய மாலையெல்லாம் டெய்லி பண்ணுறது. இதே மாதிரி டெய்லி 16 நாளைக்கும் பண்ணணும். முடியாதவா அந்த 5 நாளைகளில் பண்ணலாம், இல்லை அப்பா தீதியில் பண்ணலான்னு கேட்டுக்குது. பார்வதி பதயே மகாதேவ்.